हलो एवरीवन वणक्कम वेलकम टू माय चैनल इन वीडियो एमएससी मैथमेटिक्स कोर्स टोपोलॉजी सब्जेक्ट दि ऑर्डर टोपोलॉजी सेक्शन पत्ती पाकल ऑर्डर टोपोलॉजी पत्ती नम्म पाक्कर्दुक्कु मुन्नाडी ऑर्डर रिलेशन अप्पडिना एन्नन्रदा नम्म पाक्कलाम ए रिलेशन आर ऑन ए सेट ए इज कॉल्ड एन ऑर्डर रिलेशन आर ए सिंपल ऑर्डर आर ए लीनियर ऑर्डर If it has the following properties, number one comparability, second one is non-reflexivity, third one is transitivity. The moona condition namak satisfy panichinaaka and the relation vandu nama order relation solluvom. Order relation na nama simple order relation nu solalam, linear order relation nu solalam. Nama different authors different and the names use panirupanga. Inge vandu nama order relation moona condition satisfy pannunu solirukanga. Number one comparability. கம்பேரபிலிட்டினாக்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது பட் ரெண்டுத்தையும் ஒன்றுக்கொன்று கம்பேர் பண்ண மட்டும்தான் முடியும் அதுதான்றது அதுதான் அந்த கண்டிஷன் தான் நம்ம கம்பேரபிலிட்டின்னு சொல்லுவோம் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் தென் எய்தர் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஆர் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் நான் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஒய் ஆர் எக்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணணும்னாக்க எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஆர் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் For all x, y belongs to the set A. Comparability அப்படின்னாக்க ஒன்று கொண்டு கம்பேர் பண்ண முடியுமே தவிர அந்த ரெண்டும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் இந்த கண்டிஷன் செகண்ட் ஒன் நான் ரிஃப்ளெக்சிவிட்டி நான் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ரிஃப்ளெக்சிவிட்டினாக்க அந்த பொருள் அதே பொருளை ரிஃப்ளெக்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம் நான் ரிஃப்ளெக்சிவிட்டினா அந்த பொருள் அதுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படின்றது தான் கண்டிஷன் இங்கே நான் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னாக்கா இஃப் எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் அப்படின்றது எக்ஸு எக்ஸுக்கே ரிலேட் ஆகாது அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்க அது நான் ரிஃப்ளெக்சிவிட்டி ரிஃப்ளெக்சிவிட்டினாக்க எக்ஸு அதுக்கே ரிலேட் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவிட்டி இங்கே நான் ரிஃப்ளெக்சிவிட்டின்றதுனால தர் இஸ் நோ எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன் எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் இட் செல்ஃப் அதான் வந்து செகண்ட் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் டிரான்சிட்டிவிட்டி டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னாக்க இஃப் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருந்து அண்ட் ஒய் ரிலேட்டட் டு இசட்டாக இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ரிலேட்டட் டு இசட் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் பிலாங்ஸ் டு த செட் ஏ இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ரிலேஷன் இஸ் செட் பி ஆர்டர் ரிலேஷன் ஆர்டர் ரிலேஷன் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் கம்பேரபிலிட்டி நான் ரிஃப்ளெக்சிவிட்டி டிரான்சிட்டிவிட்டி கம்பேரபிலிட்டினாக்க அந்த ரெண்டு எலமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ண முடியுமே தவிர ஒன்றுக்கொன்று ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னாக்க எக்ஸ் வந்து அதே எக்ஸுக்கு ரிலேட் ஆகிருக்காது அப்படின்றது தான் நான் ரிஃப்ளெக்சிவிட்டி டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னாக்க எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருந்து ஒய் ரிலேட்டட் டு இசட்டாக இருந்துன்னா எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலேட்டட் டு இசட் அப்படின்றது தான் டிரான்சிட்டிவிட்டி ஐடியா இங்கே இங்கே ரிலேஷனை நீங்கள் லெஸ் தான்ற சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஆர்டர் ரிலேஷன் மூணுமே ஈஸியாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டெஃபனிஷன் சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் லெஸ் தான் அப்படின்னு ஒரு செட்டுக்கு நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சதுனாக்க அந்த செட்லேருந்து ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்து நான் இந்த நாலு செட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓப்பன் இன்டர்வல் ஏகமா பி ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏ பி ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏபி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ அண்ட் பி இந்த நாலு இன்டர்வல்ஸ் என்னால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சதுனாக்க இது எல்லாமே சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸு ஸ்பெஷலாக நம்மளுக்கு ரியல் லைனில் எடுத்துக்கிற சப்செட்ஸ்னு அர்த்தம் ரியல் லைனில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்கலாம் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கொடுக்கலாம் இல்லைனாக்கா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கொடுக்கலாம் இல்லைனாக்கா க்ளோஸ் இன்டர்வல்ஸ் கொடுக்கலாம் இங்கே நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் ஏ கம்மா பி இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்குள்ளே இருக்கிறத கலெக்ஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு ரீட் பண்ணுங்கள் எக்ஸு சச் தட் அந்த எக்ஸ் எப்படி எடுத்துக்கணுன்னாக்கா எக்ஸு ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாக கலெக்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஏ கம்மா பின்ற ஓப்பன் இன்டர்வல் நம்ம கொடுக்கலாம் நம்பர் ஒன் ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஓப்பன் இன்டர்வல் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கம்மா பின்றது எப்படி எழுதலான்னாக்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி பட் எக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கோம் செகண்டில் பார்த்தீங்கன்னா
x lies between a and b தான் பட் x வந்து ஈக்குவல் டு b ஆகவும் இருக்கலாம் அதுதான் வந்து அப்பர் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்றது தான் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா லோயர் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக x இருந்து அண்ட் x lies between a and b இருந்ததுன்னா அந்த மாதிரி எக்ஸாக கலெக்ட் பண்ணிங்கனாக்கா தேர்ட் இருக்கிற ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் ஃபோர்த் இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ அண்ட் பி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ பி அப்படின்னாக்க எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் எக்ஸ் ஏவுக்கும் பிக்கும் நடுவில் தான் இருக்கும் ஆனால் ஏவுக்கும் பிக்கும் அந்த க்ளோஸ்டு சிம்பிள் போட்டிருக்கோன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வந்து எனக்கு லோயர் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் அப்பர் எண்ட் பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவாகவும் இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு பியாகவும் இருக்கும் இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏகமா பின்றது என்ன அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் அந்த எக்ஸ் எல்லாமே லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இந்த கேஸில் வந்ததுன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் இஸ் டு பி க்ளோஸ்ட் இன்டர்வல் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க எ செட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கால்ட் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் இன் எக்ஸ் அதாவது ஓப்பன் இன்டர்வல் ஏகமா பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஸ்ட்ரிக்ட்லி லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி எ செட் ஆஃப் த லாஸ்ட் டைப் இஸ் கால்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் இன் எக்ஸ் லாஸ்ட்டில் க்ரீனில் நான் கொடுத்துருக்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏகமா பி இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அதிலே வருது பாருங்கள் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி அதை அப்படி தான் ரீட் பண்ணுவோம் அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் வந்து ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி என்னால் நாலு சப்செட்ஸ் எப்பயுமே ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பி ஆஃப் எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் அண்ட் பின்னு கொடுத்தீங்கன்னாக்க தேர் ஆர் ஃபோர் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் தட் ஆர் கால்டு தி இன்டர்வல்ஸ் டிட்டர்மைன்ட் பை ஏ அண்ட் பி ஒன்று ஓப்பன் இன்டர்வல்ஸ் இல்லைனாக்கா க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸ் இல்லைனாக்கா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வித் லோயர் எண்ட் பாயிண்ட் இல்லைனாக்கா அப்பர் எண்ட் பாயிண்ட் வர்றது நெக்ஸ்ட்டு இன்டர்வல்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இப்போ வந்து ரேஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரேஸ் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இஃப் எக்ஸ் இஸ் அன் ஆர்டர்ட் செட் அண்ட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் தெர் ஆர் ஃபோர் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் ஆர் கால்டு ரேஸ் டிட்டர்மைன்டு பை ஏ அந்த ஏன்ற பாயிண்ட்டை வச்சு நம்ம ரேஸ் டிஃபைன் பண்ணுறோம் அது நாலு செட் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம போன கேஸில் நம்ம இன்டர்வல்ஸாக பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து அதே தான் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் அதே ஃபார்மேட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் பட் ஒன்று லோயர் எண்ட் பாயிண்ட் அண்ட் அப்பர் எண்ட் பாயிண்ட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுன்னா அது இன்டர்வல்ஸில் சொல்லுவோம் இங்கே வந்து லோயர் எண்ட் பாயிண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டியாகவும் அப்பர் எண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம எழுதுகிற இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரேஸ்ன்னு சொல்லலாம் இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு இது எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள் ஏ கமா இன்ஃபினிட்டி ஏன்றது அங்கே நம்ம எடுத்துக்கிற எலமெண்ட் ஆஃப் எக்ஸு இன்ஃபினிட்டது அப்பர் எண்ட் பாயிண்ட் நம்ம மொத்தமாக இன்ஃபினிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனாக்க ஏ கமா இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸு கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஏ இந்த கண்டிஷன் இருந்ததுனாக்க இது வந்து ஓப்பன் ரே அதேமாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா லோயர் எண்ட் பாயிண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஏ மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தேன் ஏ ஃபர்ஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏகம்மா இன்ஃபினிட்டியும் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஏவும் நம்மளுக்கு ஓப்பன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஏ எக்ஸ் லெஸ் தேன் ஏன்னு தான் இருக்குமே தவிர ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஏன்னு இருக்குமே தவிர எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது ஏவை சேர்த்துக்கல அப்படின்றதுனால நம்ம வந்து அதுக்கோட பேர் வந்து ஓப்பன் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பாருங்கள் ஏ கம்மா இன்ஃபினிட்டி ஏ பக்கத்தில் க்ளோஸ் ப்ராக்கெட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏ கம்மா இன்ஃபினிட்டி அப்படி இல்லை ஏன்றது என் எலமெண்ட் ஆஃப் எ செட் எக்ஸு இன்ஃபினிட்டின்றது உங்களுக்கு அப்பர் என் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு ஏ அப்படின்னாக்கா அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் சிமிலர்லி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ லோயர் எண்ட் பாயிண்ட் அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுட்டு ஏன்ற பாயிண்ட்டு நம்ம சேர்த்து எழுதினோம்னாக்கா எக்ஸ் சச் தட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஏ அதில் ஏவையும் இன்க்ளூட் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் டூ டைப்ஸ் ஆர் கால்டு ஓப்பன் ரேஸ் அண்டு லாஸ்ட் டூ டைப்ஸ் ஆர் கால்டு க்ளோஸ்ட் ரேஸ் இன்டர்வல்ஸ்னாக்க லோயர் அண்ட் அப்பர் எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு நம்பர்ஸில் வரும் உங்களுக்கு
இங்கே வந்து ரேஸ்ன்னு எதுக்காக சொல்கிறோம்னா, ஒன்று அப்பர் எண்ட் பாயிண்ட் இன்ஃபினிட்டியாவோ இல்லை லோயர் எண்ட் பாயிண்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டியாவோ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதுகிற இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்பெஷல் நேம் ரேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஓப்பன் ரேஸ் இல்லை க்ளோஸ் ரேஸ் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தி ஆர்டர் டோபாலஜி. X is a simply ordered set. There is a standard topology for X defined using the order relation. It is called the order topology. X என்றது simply ordered செட்டாக இருந்து, simply ordered set means அந்த ஆர்டர் ரிலேஷன், சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் இருக்கிற ஒரு செட், அதுதான் வந்து எக்ஸ் இஸ் அ சிம்பிளி ஆர்டர்ட் செட். அதுக்கு என்னால் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டோபாலஜி நம்ம என்னென்னு சொல்லிடலாம், ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிடலாம். X is a simply ordered set. There is a standard topology for X defined using the order relation. It is called the order topology. X என்ற simply ordered செட்டுக்கு என்னால் standard topology கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த standard topology அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிடுவோம், ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த சிம்பிளி ஆர்டர் செட்டில் இருக்கிற ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஆர்டர் ரிலேஷனாக இருக்கும். அந்த ஆர்டர் ரிலேஷனை வச்சு என்னால் ஒரு டோபாலஜி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆர்டர் டோபாலஜி. ஆர்டர் டோபாலஜிக்கு இன்னொரு டெஃபினேஷன், கிளியர் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, லெட் எக்ஸ் பி எ செட் வித் எ சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன். எப்பயுமே ஆர்டர் டோபாலஜி டிஃபைன் பண்ணணுன்னா அந்த செட்டுக்கு ஒரு ஆர்டர் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும், அப்போ தான் என்னால் ஆர்டர் டோபாலஜி கொடுக்க முடியும். அதனால் லெட் எக்ஸ் பி எ செட் வித் எ சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன். அசியும் எக்ஸ் ஹேஸ் மோர் தேன் ஒன் எலமெண்ட். எக்ஸ் ஹேஸ் மோர் தேன் ஒன் எலமெண்ட்னா என்ன அர்த்தம், எக்ஸில் அட்லீஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு மேலேயாவது அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். எதுக்காக அப்படி சொல்கிறோம், இப்போ ஆர்டர் ரிலேஷன் இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், கம்பேரபிலிட்டி. கம்பேரபிலிட்டினால் மோர் தேன் ஒன் நம்பர் வந்ததுனால தான் என்னால் கம்பேர் பண்ண முடியும். அதனால் அந்த செட்டில் கண்டிப்பாக மோர் தேன் ஒன் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் டோபாலஜி, ஆர்டர் டோபாலஜிக்கு பேசிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது மூணு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லெட் ஸ்கிரிப்ட் பி தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ். நம்பர் ஒன், ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏகமா பி இன் எக்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் பியில் ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது வந்து அந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி வந்து ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிடலாம். அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணோம்னா அந்தமாரி வர்ற பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜி வச்சு ஒரு ஆர்டர் செட்டுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த டோபாலஜி என்னன்னு சொன்னோம், ஆர்டர் டோபாலஜின்னு. இப்போ தான் ஒரு டெஃபினேஷனில் நான் சொன்னேன். ஸோ நம்பர் ஒன் வந்து ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏகமா பி இன் எக்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ நாட் கமா பி. ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏ நாட் கமா பியில் பார்த்திங்கன்னா ஏ நாட்டுக்குள்ளே ஒரு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ நாட்டையும் இன்க்ளூட் பண்ணுவோன்னு அர்த்தம். So where a naught is a smallest element, அது வந்து அந்த ஓப்பன் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்க ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணி வர்ற பேசிஸ் நம்மளுக்கு, அதை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜி தான். தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், ஹால் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கமா பி நாட். பி நாட் சைடில் நம்மளுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது, அதாவது அப்பர் என் பாயிண்ட்டில் நம்மளுக்கு க்ளோஸ் பிராக்கெட் இருக்குது. அப்போ பி நாட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அப்பர் என் பாயிண்ட்னா தட் இஸ் அ லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஸோ ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வித் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்கிற பேசிஸ் கொடுத்தீங்கனாலும் அதுவும் நம்மளுக்கு அதை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி நம்ம ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிடலாம். இப்போ ஆர்டர் டோபாலஜினா என்னென்னு சொல்லியிருக்கோம், ஆர்டர் டோபாலஜி டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த செட்டு ஆர்டர் செட்டாக இருக்கணும். ஆர்டர் செட்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், எக்ஸ்பிஎஸ் செட் வித் எ சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் and assume x has more than one element. இது வந்து நம்மளோட அசம்ஷன். இப்போ ஸ்கிரிப்ட் பீன்ற பேசிஸில் எந்த மாதிரி கலெக்ஷனாக கொடுக்க போகிறோம், ஸ்கிரிப்ட் பி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸில், நம்பர் ஒன் ஹால் ஓப்பன் இன்டர்வல்ஸ், செகண்ட் ஒன் ஹால் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வித் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், தேர்ட் ஒன் ஹால் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வித் லார்ஜஸ்ட் எலமெண்ட். இந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் is a basis for a topology on a given ordered set X. It is called the order topology. இந்த மூணு டைப்பில் என்னால் பேசிஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி செட் பி ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிடலாம்.
ஸ்பெஷலாக என்னன்னு சொல்லலான்னாக்கா, இஃப் எக்ஸ் ஹஸ் நோ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னாக்கா தேர் ஆர் நோ செட்ஸ் ஆஃப் டைப் டூ. அப்போ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வித் ஸ்மாலஸ்ட் அப்படின்ற ரெண்டாவது பாயிண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றாங்க. சிமிலர்லி லார்ஜஸ்ட் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னாக்கா எனக்கு ஹாஃப் ஓப்பன் வித்து லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ் வராது அப்படின்றது தான் தேர்ட் கண்டிஷன். இதில் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எக்ஸ்ன்ற ஆர்டர் செட்டுக்கு என்னால் பேசிஸில் ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணலாம், இல்லை ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட்டாக கலெக்ட் பண்ணலாம், இல்லைனாக்கா ஹாஃப் ஓப்பன் வித்து லார்ஜஸ்ட்டாக கலெக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கிற பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோப்பாலஜி செட் பி ஆர்டர் டோப்பாலஜி. எக்ஸாம்பிள்ஸ், ஆர்டர் டோப்பாலஜிக்கான எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு டெஃபனேஷனில் என்ன சொன்னோம், ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜி ஒரு ஆர்டர் செட்டுக்கு டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டோப்பாலஜி வந்து ஆர்டர் டோப்பாலஜின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு போன வீடியோ வரைக்கும் அதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜி ஆன் ஆர். ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜினா என்னென்னு சொல்லியிருக்கோம், ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜினா அதில் இருக்கிற பேசிஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் இன்ட்ரோல்ஸாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரோல்ஸாக இருக்கும்போது அதை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோப்பாலஜியை நம்ம ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆர்டர்ட் செட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டோப்பாலஜி என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த டோப்பாலஜி ஆர்டர் டோப்பாலஜி அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். வித் யூஷுவல் ஆர்டர் ஆன் ஆர். யூஷுவல் ஆர்டர்னால் நம்ம லெஸ் ஆன் சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், கன்சிடர் தி செட் ஆர் கிராஸ் ஆர் இன் தி டிக்ஷனரி ஆர்டர். We shall denote the general element of R cross R by X cross Y. டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செட்டுக்கு டிஃபைன் பண்ணும்போது ஒரே ஒரு லெஸ் ஆன் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க, ரெண்டு செட்டுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆர் கிராஸ் ஆர்ன்ற ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு ஆர்டர் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு ஸ்பெஷல் நேம் டிக்ஷனரி ஆர்டர். டிக்ஷனரி ஆர்டர்னால் டிக்ஷனரியில் நம்ம அடுக்கடுக்காக அந்த பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சரெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஏ கிராஸ் பிலேருந்து சி கிராஸ் டி வரைக்கும் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சாப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரி மாதிரி அந்த பேப்பர் அடிக்கடிக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்கிறாங்க. அப்போ மோர் தேன் ஒன் செட்டுக்கு நாலு ப்ராடக்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம சொல்கிற ஆர்டர் ரிலேஷனை டிக்ஷனரி ஆர்டர் ரிலேஷன் சொல்லலாம். இங்கே வந்து ஆர்ன்ற ரியல் நம்பர் தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஆர் கிராஸ் ஆர்ன்ற செட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ரியல் லைன், ஒய் ஆக்சிஸ் ஒரு ரியல் லைன் எடுத்துட்டிங்கன்னா ஆர் கிராஸ் ஆர்ன்றது இந்த மாதிரி நம்ம இந்த எல் ஷேப்பில் கொடுத்துருக்கிறதுல அந்த பிக்சரில், இதில் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்ற எலமெண்ட் ஆர் கிராஸ் ஆர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஆர், ஒய் இன் த செகண்ட் ஆர். அதாவது எக்ஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஆர், ஒய் இன் த ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஆர். நம்ம வந்து கிராஃப்ஸ்லாம் நம்ம போடும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹரிசாண்டலில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் மாதிரி மார்க் பண்ணுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆரில் இருக்கிறது எக்ஸ்ன்ற பாயிண்ட்டும் செகண்ட் ஆரில் இருக்கிறது ஒய்ன்ற பாயிண்ட்டும் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கிராஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் கிராஸ் ஆர். இப்போ இந்த செட்டு ஆர் கிராஸ் ஆர் ஹேஸ் நெய்தர் எ லார்ஜஸ்ட் நார் எ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ த ஆர்டர் டோப்பாலஜி ஆன் ஆர் கிராஸ் ஆர் ஹேஸ் எ ஆஸ் பேசிஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்ட்ரவல்ஸ் ஆஃப் த ஃபார்ம். எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு இதுலேருந்து ஏ கிராஸ் பி கமா சி கிராஸ் டி, ஃபர்ஸ்ட் ஆர் கிராஸ் ஆர்லேருந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பி, ஏ இன் ஃபர்ஸ்ட் ஆர், பி இன் செகண்ட் ஆர். ஸோ ஏ கிராஸ் பின்றது ஏ அண்ட் பி எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடம் தான் ஏ கிராஸ் பி. சிமிலர்லி சி கிராஸ் டின்றது சியும் டியும் கிராஃபில் மீட் பண்ணுற இடம். ஸோ ஏ கிராஸ் பின்ற பாயிண்ட் அண்ட் சி கிராஸ் டி ரெண்டுத்தையுமே நீங்கள் டயக்ராமில் போட்டிங்கன்னா வித் கண்டிஷன் ஏ லெஸ் தேன் சின்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் உங்களுக்கு வரும், வித் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வச்சிங்கன்னா செகண்ட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏ கிராஸ் பி கமா சி கிராஸ் டின்றது தான் ரெண்டு பிக்சர்லேயும் வரைஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிக்சரில் வித் கண்டிஷன் ஏ லெஸ் தேன் சி, செகண்ட் பிக்சரில் ஏ இஸ் ஈக்குவல் டு சி அண்ட் பி இஸ் லெஸ் தேன் டி. இந்த ரெண்டு மாதிரி நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த ஆர் கிராஸ் ஆர்க்கு டிக்ஷனரி ஆர்டர் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த டிக்ஷனரி ஆர்டர் ரிலேஷனை வச்சு என்னால் ஒரு ஆர்டர் டோப்பாலஜி கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பேசிஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கமா சி கிராஸ் டி,
வித்து ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு ஏ லெஸ் தேன் சி கண்டிஷனும், செகண்ட் பிக்சருக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு சி அண்ட் பி லெஸ் தேன் டி கண்டிஷனும் இருக்கிற மாதிரி பேசிஸ் எலமெண்ட்ஸாக என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த டிக்ஷனரி ஆர்டர் ரிலேஷன் இருக்கிற செட் ஆர் கிராஸ் ஆர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, தி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இசட் ப்ளஸ் ஃபார்ம் அண்ட் ஆர்டர் சேத் வித் ஏ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 எக்ஸட்ரா இந்த மாதிரி போகும் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்டிங் நம்பர் நம்மளுக்கு 1, ஸோ தட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஆர்டர் டோபாலஜி ஆன் இசட் ப்ளஸ் இஸ் அ டிஸ்கிரிட் டோபாலஜி ஆஸ் அ சிங்கிள்டன்ஸ் ஆர் ஓப்பன் செட்ஸ். நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி எழுதணும்னா, 1, 2, 3 எக்ஸட்ரா எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3 எக்ஸட்ரா. இது எல்லாமே சிங்கிள்டன் செட்ஸாக நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேசிஸில், அதுவே நம்மளுக்கு டிஸ்கிரிட் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும். அந்த டிஸ்கிரிட் டோபாலஜியே நம்ம ஆர்டர் டோபாலஜி ஆன் இசட் ப்ளஸ்ன்னு சொல்லிடலாம். அந்த சிங்கிள்டன் செட்ஸுக்கு எப்படி அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஃபார்முலா நம்ம கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் என் இஸ் கிரேட்டர் தேன் 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த சிங்கிள்டன் செட் என்னை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, இன்டர்வல் ஃபார்மில் n-1, n+1 அப்படின்ற பேசிஸ் எலமெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆர்டர் டோபாலஜியில் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம இங்கே சிங்கிள்டன் செட்ஸாக கலெக்ட் பண்ணால் கூட அந்த சிங்கிள்டன் செட்டை ஓப்பன் இன்டர்வல் ஃபார்மில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம், அது ஒரு பேசிஸ் எலமெண்ட்டாக. எப்படி சிங்கிள்டன் செட் என்ன்றது ஓப்பன் இன்டர்வல் n-1, n+1 இஸ் அ பேசிஸ் எலமெண்ட் ஃபார் n கிரேட்டர் தேன் 1. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள்டன் செட்டு 3 போடுங்க. சிங்கிள்டன் செட்டு 3னாக்க அந்த 3ன்றதை எப்படி எழுதலாம், ஓப்பன் இன்டர்வல் 3-1, 3+1 அதாவது 2, 4. இப்போ 3ன்ற சிங்கிள்டன் செட்டை என்னால் ஓப்பன் இன்டர்வலில் எழுத முடியும், 2, 4ன்ற ஓப்பன் இன்டர்வல். இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக கலெக்ட் பண்ணுறதுனால 2, 4ன்ற இன்டர்வலுக்குள்ளே நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிங்கிள்டன் செட்டு 3 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி n கிரேட்டர் தேன் 1 எல்லாத்துக்கும் சிங்கிள்டன் செட் n கேன் பி ரிட்டன் அஸ் ஓப்பன் இன்டர்வல் n-1, n+1ன்னு எழுதினீங்கன்னா தட் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட். இப்போ n வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா, அந்த n வேல்யூ ஈக்குவல் டு 1ன்றதை நம்ம ஓப்பன் இன்டர்வலில் எழுத முடியாது. அதனால் நம்மளுக்கு ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஆர்டர் டோபாலஜியில் ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட்டோ ஹாஃப் ஓப்பன் வித் லார்ஜஸ்ட்டோ இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்எஸ் ஈக்குவல் டு 1ன்றதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஏன்னா ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் 1ன்றதான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு. ஸோ சிங்கிள்டன் செட்டு 1 கேன் பி ரிட்டன் அஸ் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 1, 2. ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் 1, 2ல 1 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், 1ன்றது நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட்டு எலமெண்ட். ஸோ n கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது எல்லா சிங்கிள்டன் செட்டையும் நான் ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணிக்கிறேன், அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஹாஃப் ஓப்பன் இன்டர்வலாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல்ஸாக கலெக்ட் பண்ணாக்க அந்த பேசிஸில் ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட்டாக கலெக்ட் பண்ணாக்க அந்த பேசிஸ் எலமெண்ட்டை அந்த டோபாலஜி நம்ம வந்து அதை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆர்டர் டோபாலஜி டெஃபினேஷனில் பேசிஸ்லாம் நம்மளுக்கு ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ், செகண்ட் பாயிண்ட் ஹாஃப் ஓப்பன் வித் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது, ஹாஃப் ஓப்பன் வித் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது. நம்ம இங்கே அந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி பேசிஸ் எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ அதை வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது ஆர்டர் டோபாலஜி ஆன் இசட் ப்ளஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, தி செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எலமெண்ட் செட் 1, 2 கிராஸ் இசட் ப்ளஸ். இசட் ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இது வந்து டிக்ஷனரி ஆர்டர் ரிலேஷன் இருக்கிற செட்டு. ஏன்னா ரெண்டு செட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் போட்டிருக்கோம், அதனால் வந்து மோர் தேன் ஒன் செட்டுக்கு நான் ப்ராடக்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல கிடைக்கிற ஆர்டர் ரிலேஷன் பார்த்திங்கன்னா டிக்ஷனரி ஆர்டர் ரிலேஷன். இப்போ தான் ஒரு பிக்சரில் நம்ம பார்த்தோம், டிக்ஷனரியில் அடுக்கி வச்சாப்பில் வர்றது. அதாவது இங்கே இருக்கிற நான் செட்டை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1, 2 கிராஸ் இசட் ப்ளஸ். அதாவது 1ன்ற எலமெண்ட் எல்லா இசட் ப்ளஸ் வேல்யூஸ்க்கும் மேட்ச் பண்ணணும், அதேமாரி 2ன்ற எலமெண்ட்டையும் எல்லா இசட் ப்ளஸ்ன்ற எலமெண்ட்டுக்கும் மேட்ச் பண்ணணும். இசட் ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் இன்டீஜர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2 எக்ஸட்ரா. அப்போ 1ன்றது 1, 2, 3 எக்ஸட்ரா அதோடலாம் வரணும்.
டூன்றதும் ஒன் டூ த்ரீ எல்லாத்தையோடையும் மேட்ச் பண்ணணும். அப்போ இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நான் எப்படி எழுதுகிறேன், ஜென்ரலாக ஒன் கிராஸ் என் பை ஏஎன் அண்ட் டூ கிராஸ் என் பை பிஎன். இந்த ஒன் கிராஸ் என்ன்றது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம், இசட் ப்ளஸ்லேருந்து எடுத்துருக்கோம். இசட் ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா. அப்போ என் வேல்யூஸை நீங்கள் ரன் பண்ணும்போது ஒன் கிராஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஏ ஒன், ஒன் கிராஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஏ டூ, ஒன் கிராஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏ த்ரீ. சிமிலர்லி டூ கிராஸ் ஒன்னுன்றது பி ஒன், டூ கிராஸ் டூன்றது பி டூ, டூ கிராஸ் த்ரீன்றது பி த்ரீன்னு வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு போத் த ஓப்பன் ரேஸ் பிலாங் டு தி ஆர்டர் டோபாலஜி. நம்மளுக்கு ஓப்பன் ரேஸ் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து ஆர்டர் டோபாலஜிக்குள்ளே வந்துடும்ன்றாங்க. ஏன்னா ஓப்பன் ரேஸ்ன்றது அந்த ஓப்பன் இன்டர்வல் கலெக்ஷனில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் டோபாலஜிக்குள்ளே வந்துடும். ஓப்பன் ரேஸ் ஃபார்ம் ஏ சப் பேசிஸ் ஃபார் த ஆர்டர் டோபாலஜி ஆன் எக்ஸ். இதுதான் என்னோடய ரெஃபரன்ஸ் புக்ஸ், ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், டுகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிமன்ஸ், கெல்லி, ஸ்டீன் அண்ட் ஜே சுபாஷ், எஸ் விலாட். தேங்க்ஸ் டு ஆல் த ஆத்தர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.